Shanti. Om Shanti. Greetings of peace. Ovarivarkum. To everyone. Amaidi matrum. Today, anbu nirainda vaazhthukal. I am going to. Iyatkai anarthangal. Matrum. பல வகையான தடைகள் என கஷ்டமான சூழ்நிலைகளிலும் மட்டக்களப்பு பிராந்தியத்தில் 25 வருடங்கள் சேவை பூர்த்தியானதை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து செய்தியை வழங்குவதில் பெருமை அடைகின்றேன். இது ஒரு சிறப்பான பூமி, இதனை சிவபூமி என்றும் அழைப்பார்கள். ஆகவே மட்டக்களப்பு பிராந்தியத்தின் 25 வருட சேவையை பூர்த்தி செய்ததை முன்னிட்டு நிச்சயமாக பாபாவின் அன்பு நிறைந்த உணர்வுகள் அவர்களையிட்டு இருக்கும். நாம் ஒரு குடும்பம் என்ற அடிப்படையில் பாபாவிடமிருந்து வாழ்த்துக்களை உங்களுக்காக தெரிவிக்கின்றேன். இந்த இடத்துடனான பல வருடங்களாக எனது தொடர்புகள் பற்றி எனது உணர்வுகளை சிறப்பாக கூற உள்ளேன். யுத்தம் நடைபெற்ற காலங்களில் மக்கள் இந்த பிரதேசத்தை சென்றடைய முடியாதிருந்தது. ஆகவே எம்மால் சென்றடையக்கூடியதாக இருந்த பிரதேசம் கல்முனையாகும். கல்முனையிலிருந்தே சேவை ஆரம்பமானது. அங்கிருந்து பல விசேட ஆத்மாக்கள் சேவை செய்ய ஆரம்பித்தார்கள். குறிப்பாக மட்டக்களப்பு நிலையத்தை சேர்ந்த பல சகோதர சகோதரிகள் சேவையை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். இது ஆசீர்வாதங்களின் பூமி என்று அழைக்கப்பட வேண்டும். ஏனெனில் பல ஆத்மாக்கள் இந்த நிலையத்தினூடாக நன்மைகளை பெற்றுள்ளார்கள். பக்தியில் சிவன் பிரசன்னமாகும் புண்ணிய பூமியை சிவபூமி என்று அழைக்கின்றார்கள். இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ்க்கையில் கஷ்டங்களை எதிர்கொண்ட இந்த சமுதாயத்திற்கு பல நன்மைகள் இந்த நிலையத்தினூடாக வழங்கப்பட்டது. சுனாமி நடைபெற்ற காலப்பகுதியில் அகதி முகாம்களில் இருந்த மக்களுக்கு சேவையை வழங்க நாடு பூராகவும் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டதுடன் சமையல் பாத்திரங்கள், அரிசி போன்ற பௌதீக உதவிகள் வழங்கப்பட்டன. மனம் மூலமாக சக்தியை வழங்கக்கூடியதாக இருந்தமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். மனதிற்கு அதிக அளவான ஆற்றல் உள்ளது. ஆகவே பிரம்ம குமாரிகள் மக்கள் மற்றும் இயற்கைக்கு பல நன்மைகளை வழங்கியுள்ளனர். அத்துடன் அரசாங்கம் பிரம்ம குமாரிகள் ராஜயோக நிலையங்களுக்கு பாராட்டுகளையும் வழங்கியது. மேலும் இந்த நிலையத்தை நிறுவுவதற்கு அரசாங்கம் ஒரு சிறப்பான இடத்தையும் வழங்கியுள்ளது. பல ஆத்மாக்களின் ஒத்துழைப்பினூடாக சமுதாயத்திற்கு நன்மையை வழங்கக்கூடியதாக இருந்தது. தற்போது பலர் அதிகாலையில் அங்கு சென்று தியானம் செய்கிறார்கள். மேலும் ராஜயோக கற்பித்தல்களை வழங்கும் சேவையும் நடைபெறுகிறது. இலங்கையின் தலைமையகம் தெஹிவளை நிலையம் உட்பட மட்டக்களப்பை சேர்ந்த மக்களென அனைவரது ஆசிர்வாதங்களையும் இந்த நிலையம் பெற்றுள்ளது. மேலும் பல பிராமணர்கள் இந்த நிலையத்தினூடாக பராமரிப்பையும் ஒத்துழைப்பையும் பெறுகிறார்கள். அனைத்திற்கும் மேலாக பரமாத்மா பரமசிவனின் ஆசிர்வாதமும் இந்த இடத்திற்கு உண்டு. இந்த வாழ்த்து செய்தி இப்பணியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்ட அனைவருக்குமானதாகும். எனது சிறப்பான வாழ்த்துக்களை சகோதரர் சுரேஷ் மற்றும்
அவருடைய குழுவினருக்கும் வழங்குகின்றேன். இப்பணியில் நானும் கலந்து கொண்டதையிட்டு என்னை பாக்கியசாலியாக கருதுகின்றேன். மேலும் இந்த பிராந்தியத்திற்காக பாபாவினுடைய அன்பு மற்றும் பார்வை எப்பொழுதும் இருக்கும் என பெருமையுடன் கூற விரும்புகின்றேன். ஆகவே பலரும் எதிர்காலத்தில் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் நடவடிக்கைகளூடாக நன்மையடைய எனது வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.